இல்லை அந்த போராட்டத்தை வந்து வேளாண் பெருங்குடி மக்கள் தொடர்ச்சியாக எடுத்தாங்க. அதில் நான் போய் பங்கேற்று கலந்து கொண்டேன். இது ஒரு அடிப்படை ஊடகவியலாளர்கள் என்கிறதையும் தாண்டி நீங்கள் உணர்வுள்ள சக மனிதர்கள் என்கிற அடிப்படையில் பாருங்கள். இந்த சிப்காட் தொழிற்சாலைன்னு ஒன்று வந்திருக்குல்ல, இதன் மூலமாக இந்த நாடும் மக்களும் பற்றிருக்கிற வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். தொழிற்சாலை தொழிற்சாலைங்கிறதே குறி வச்சு சொல்கிறீங்க, அங்கே தான் வளர்ச்சி இருக்குது, தொழிற்சாலை இல்லாமல் எப்படி வளர்ச்சின்னு பேசுறீங்க? அதுக்கு நீங்கள் விளைநிலங்களை பல ஏக்கர் கணக்கில் பறிக்கிறீங்க. நாங்கள் உழவர்குடி மக்கள், எங்களுக்கு இருக்கிற கடைசி விளைநிலங்களின் வளம் என்பது ரொம்ப குறைவு. இப்போ இந்தியா வந்து உணவு உற்பத்தியில் வேளாண்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற சூழலில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச விளைநிலங்களையும் நீங்கள் விண்ணூர்தி கட்டுறேன், நாங்கள் சிப்காடு கொண்டு வரேன், தொழிற்சாலை கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு அடிப்படை கேள்வி தான், அங்கே என்ன தொழிற்சாலை வரும், அந்த தொழிற்சாலையில் வேலை யாருக்கு? சரி, எனக்கு அந்த வேலையை செஞ்சால் இங்கே எனக்கு என்ன சம்பளம்? சம்பளத்தை வச்சு நான் என்ன செய்வேன்னு கேளுங்க. நல்லா மூணு வேலை சாப்பிடுவேன், அந்த சாப்பாடு எங்கேருந்து வரும் தானே கேள்வி? அது நிலத்துலேருந்தானே வரணும். அரிசி பருப்பை எந்த தொழிற்சாலையும் உற்பத்தி செய்யாத பெருமக்களே, அது நிலத்துலேருந்தான் வரணும். அந்த நிலத்தை நீங்கள் பறித்து கொண்டால் உணவுக்கு பதிலாக நீங்கள் மண்ணை திம்பிங்களா, இல்லை என்ன கற்களை சாப்பிட்டு படுத்துருவீங்களா, எப்படி? இது எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு? எத்தனை சிப்காடு இருக்குது? அதனால் இந்த நாடு மக்களும் பெற்ற வளர்ச்சி முன்னேற்றம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். போராடுகிற வேளாண் பெருமக்களை கைது செய்யலாம், சரி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணலாம், இல்லை குண்டாஸ் சட்டம்னா என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்களா, கொலை பண்ணிட்டாங்க. குண்டாஸுங்கிற சட்டம் எதுக்கு? பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் சட்டம். அப்போ கொலை செய்கிறவன், கொள்ளையடிச்சிட்டு ஓடுறவன், திருடுறவன், லட்சக்கணக்கான கோடிகளை மக்கள் சொத்தை பதுக்கி ஒதுக்குறவன், அவனுக்கெல்லாம் என்ன சட்டம் போடுவீங்க? என் மலையை வெட்டி கொண்டு போகிறவன், மணலை வெட்டி திங்கிறவன், அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன சட்டம்? மலைகளெல்லாம் நொறுக்கி ரோடு போட்டிங்க, மாளிகை கட்டிட்டீங்க, அப்புறம் வீடு இருக்குது, ரோடு இருக்குது, அதுக்கப்புறம் மழை இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா நீர்வளம் இல்லை, நீர்வளம் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா உயிர் இல்லை, சாக வேண்டியதுதான். ஒரு அடிப்படை, ஒரு அடிப்படை. ஒரு பைத்தியக்காரங்கையில் நாடு இருந்தால் கூட அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான், இதெல்லாம் செய்ய மாட்டான். அறிவு இருக்கிறவன் செய்கிற செயலா இதெல்லாம்? வேளாண் குடி மக்கள் உழைக்கும் மக்களை தூக்கி நீங்கள் குண்டாசில் போட்டு 90 நாள் 5 மாதம் 6 மாதம் உள்ளதுக்கு போட்டிங்கன்னா, அதில் அந்த சோழனுங்கிற தம்பிக்கெல்லாம் அவன் வந்து கை குழந்த, அவனை தூக்கி கொண்டு போட்டிங்க, அவன் கை குழந்தைற மனைவிக்கு தெரியாத குண்டாசு போடப்பட்டிருக்குன்னு காலைல செய்தித்தாளில் படித்து என் பிள்ளைய போய் சொன்னவண்ண, இப்போ நாங்கள் அது வழக்காடி போராடி குறைஞ்சது 90 நாள் வைப்பீங்க. என்ன பண்ணிட்டான் அவன் உழவர் குடிமகன்? நீ உழுது உழைக்கிறத விட்டுவிட்டு குண்டாசு சைடில் போயிருந்தானா எப்படி? இதுக்கு பேரெல்லாம் சர்வாதிகாரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொடுங்கோன்மை இது, இதெல்லாம் கொடுங்கோன்மை. வேளாண் குடிமக்கள் நீங்க அதுல கைது செய்யப்பட்டிருக்க பாருங்க, வன்முறையாளனா பாருங்க. அதே தான் நீங்கள் இதே சொல்ல வேண்டியதான காரணங்கள். நீங்கள் கைது பண்ணிடுவீங்க, அப்புறம் காரணம் தேடுவீங்க. என்கவுண்டர்லாம் அப்படி தான் நடக்குது, என்னை சுற்றுவீங்க, அதுக்கப்புறம் காரணம் தேடுவீங்க. இந்த சட்ட மேதையே எங்கள் பக்கத்தில் இருக்கார், கேட்டுக்கிறீங்க வேணா. நீங்கள் பூரா வழக்கறிஞர் தான் என் பின்னாடி நிற்கிறாங்க. எத்தனை வழக்கை என் மேலே போட்டிங்க இப்படி? ஒவ்வொரு வழக்கை என்னதான் தேசிய பாதுகாப்பு போடும்போல எவ்வளோ தர்க்கம் பண்ணியிருக்காருன்னு கேளுங்க. எதுக்கு இது தேசிய பாதுகாப்பு போடணும்னு தெரியாது, போட்டாச்சு உள்ளே போயிருக்கணும் 6 மாதம். அது புதுசு ஒன்றும் இல்லை, புதுசு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு கடிதம் குடிப்போம், அவர் திருப்பி அனுப்பார். நாங்கள் சொல்லுவோம்ல, இந்த செத்து செத்து விளையாடுற மாதிரி இவங்க எரிஞ்செறிஞ்சு விளையாடுவாங்க. வேற என்ன, ஒரு பொறுப்பற்றவருக்கு போய் ஒரு பொறுப்பான பதவியை கொடுத்தா இதான் நடக்கும். மக்களிலிருந்து வரணும் தம்பி. ஒரு ஆளுநருங்கிறவன் மக்களோட இருந்து, மக்கள் போராட்டங்களை கலந்து வேர்வையோடு நின்று, அவன் கால பட்டடத்தில் தூசியை முகர்ந்து, அவனை கட்டி பிடிச்சி, அவன் கண்ணீரை தொடச்சி, அவனோட நின்னவனை கொண்டு தலைவர் அங்கே அதிகாரத்தில் உட்கார வச்சுன்னா அவனுக்கு என்ன மக்கள் பிரச்சனைன்னு தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாரும் கொண்டாந்து வச்சுன்னா இவருக்கு என்ன தெரியும் முதல்ல? என்னன்னு சொல்லுங்கள், என்ன மக்கள் பிரச்சனை என்னென்னு தெரியுமா? எதுனாலும் 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பினா அதை கையெழுத்து போனால் தான் அவன் வேலை. சம்பளம் என்ட்ட வாங்கிட்டு நீ எங்கள் சங்கீர்த்தனம் பண்ணிட்டுருந்தா என்ன அர்த்தம்? 150 ஏக்கரில் உனக்கு வீடு, நாங்கள் இருக்க வீடு இல்லாமல் எல்லாம் குடிச்சல் படுத்து கிடக்குறோம், என்னென்னா தெருவில் படுத்து கிடக்குறோம். அந்த அதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறை. அது பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் இந்த மாதிரியான ஆளுநர்களை அனுப்பி ஒவ்வொரு அந்த அந்த மாநில அரசுகளுக்கு பெரும் தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறது தெரியும். நீங்கள் புதுச்சேரியில்
கிரண்பேடி அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியும், இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும்ல நமக்கு.